ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளுடைய தேவிகேதன் சேனல் சேனலுக்கும் உங்களை எல்லாருமே ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது, இடம் வந்து ஒரு மூங்கில் காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மூங்கில் காடு எதுக்காக நான் இதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமருடைய கல்யாணத்துக்காக ஜனக மகாராஜா இந்த இடத்துல இருந்தால் மூங்கில்கள்லாம் எடுத்து அலங்காரத்துக்கு, அதாவது மாளிகை அலங்காரத்துக்காக எடுத்துக்கிட்டாராம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தோமதி ரிவர், அதாவது தோமதி ரிவர். நம்ம ஆல்ரெடி கோமதி துவாரகா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது தோமதி ரிவர். இந்த ரிவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமரோட கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே இந்த நதியில் தான் குளிச்சுட்டு நீராடிட்டு எல்லாருமே ராமரோட திருக்கல்யாணத்துக்காக போனாங்களாம். அதனால் இதுவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு புண்ணிய பூமி தான். அதாவது ராமாயணத்தில் வர எல்லாமே ஒரு புண்ணிய பூமி தான். அதாவது ராமர் பாதம் பட்ட இடம் எல்லாமே புண்ணியம்தான். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான புண்ணியத்தை உடையது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாலட்சுமியோட அம்சமாகவும் பூமாதேவியோட அம்சமாகவும் பிறந்தவங்க தான் சீதாதேவி. அந்த சீதாதேவி அவதரித்த இடம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சீதாதேவி பிறந்தாங்க அப்படின்றதோட சீதாதேவி ஜனக மகாராஜாவுக்கு கண்டெடுக்கப்பட்டாங்க அப்படின்றது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனக மகாராஜாவுக்கு பூமியிலேருந்து கிடச்சவங்க தான் சீதாதேவி. ஸோ சீதாதேவி இந்த ஜனக்பூரில் இருக்கிற மாளிகையில் தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூன்று தங்கைகளும் இந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க. ஸோ இந்த மாளிகையை நம்ம உள்ளே போய் மிதித்து பார்க்குறதோட கண்ணில் கையால் தொட்டு ஊற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாளிகை முழுவதும் சீதாதேவியோட பாதங்கள் பட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாளிகை தான் இன்னும் ஜனக்புரியில், அதாவது நேபாளில் ஜனக்புரியில் இந்த மாளிகை இன்னும் அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க, அதாவது பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் சீதாதேவி கண்டெடுக்கப்பட்டு வளர்த்து வந்தாங்க ஜனக மகாராஜா. ஸோ இன்னும் ஜனக்புரி அப்படின்னாக்கா நேபாள தேசத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ராமாயண யாத்திரைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ மறுபடியும் இந்த ராமாயண யாத்திரையில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. உங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடமாக ஆச்சரியமாகவும் ஒரு அதிசயம் நிறைந்த இடமாகவும் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ இடங்கள் பார்த்துட்டோம், அதாவது சீதை பிறந்த இடம், சீதை பூஜை செய்த இடம், சீதை வணங்கிய தெய்வம், சீதை நடந்து சென்ற பாதை எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ரங் பூமி. அதாவது ரங் அப்படின்னா அந்த ஹிந்தியில் வந்து கலர் அப்படின்னே சொல்லலாம். ரங் பூமி அப்படின்றது இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயணத்துக்கும் இந்த ரங் பூமிக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னாக்கா, ராமர் வில்லை ஒன்று உடைச்சி தான் சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நாம் சொன்னோம். அந்த வில் உடைக்கிற சுயம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் தன்னோட பெண்களை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சுயம்பரம் இல்லை போட்டிகள் மாதிரி வைப்பாங்க. அந்த ஒரு போட்டி மாதிரி வைக்கிறது தான் இப்போ ராமாயணத்தில் வந்து சிவதனுஷை யார் உடைக்கிறாங்களோ அவங்க தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி சொல்லும்பொழுது ராமர் இந்த இடத்துல, அதாவது ரங் பூமி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் ராமர் வில்லை சிவதனுஷை நான் ஏற்றி உடைச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் சீதை ராமருக்கு மலர் மாலை சூட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த ரெண்டு இடமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இடங்கள். இந்த ரெண்டு இடமும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்த இடங்கள் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் போகிற வீடியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்யூ.